விரைவுச் செய்திகள். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தில்லியில் இன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார். தமிழகத்தின் தற்போதைய வளர்ச்சி மற்றும் மக்கள் நலப்பணிகள் குறித்து இருவரும் பேச்சு நடத்தியதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தில்லி சென்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் நரேந்திரமோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி ஆவின் இனிப்பு வகைகள் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டப்பேரவை தொகுதியில் புதிதாக வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் 3,07,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. இதையொட்டி அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர், பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் சந்திரசேகர், கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், செல்போன் மூலம் தொடர்பு கொண்டால் ஆர்டரின் பேரில் இனிப்பு வகைகள் நேரடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளில் பனை வெல்லத்தை விற்பனைக்கு கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி ஆனந்தன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கற்பகம் என்ற பெயரில் பனை வெல்லத்தை நியாய விலை கடைகளில் விற்பனைக்கு கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இது இயற்கையோடு இணைந்து மனித வாழ்வின் மேம்பாட்டை எடுத்துச் செல்லும் செயல்பாடுகளாகும் என்றும், தமிழர்களின் அடையாளம் காக்கப்படும் வாய்ப்பும் ஏற்படும் என அவர் தமிழக அரசை பாராட்டியுள்ளார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் பொருளாதார வளர்ச்சி குறைந்து அரசின் நிதிநிலை பாதிப்படைந்துள்ள போதிலும் தொழிலாளர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு இந்த போனஸ் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 8.33% போனஸும் 1.67% கருணைத் தொகையும் சேர்த்து 10% போனஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், இதன் மூலம் மின்வாரியம், போக்குவரத்து தொழிலாளர்கள் உட்பட 2,87,250 தொழிலாளர்களுக்கு 216,38,00,000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். செயற்கைக்கோள் புகைப்படங்களை பெற்று பட்டியல் தயாரித்து அதன் மூலம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றக்கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதனை தெரிவித்தனர். நீர்நிலைகளில் மேற்கொண்டு எந்தவித ஆக்கிரமிப்புகளும் ஏற்படாதவாறு அரசு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்திய கடற்படை இலங்கை கடற்படையுடன் இணைந்து 4 நாள் பயிற்சிகளை இன்று தொடங்குகிறது. இன்று முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இருதரப்பு கடற்படை பயிற்சியில் இந்திய கப்பல்களான சுஜாதா, மகர், ஷார்துல், சுதர்ஷினி, தரங்கிணி மற்றும் கடலோர பாதுகாப்பு கப்பலான விக்ரம் உள்ளிட்ட கப்பல்கள் இன்று இலங்கை சென்றடைந்தன. இந்த பயிற்சியில் இலங்கை கடற்படை அதிகாரிகள், மாலுமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்றும், நவீன தொழில்நுட்ப உத்திகளின் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனா்.